வணக்கம் டெக் தலைவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுங்க அண்ட் கூகுள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் அவங்களுடைய டூடலில் கூகுள்னே சொல்கிற மாதிரி டூடுல்ல அந்த மாஸ்க்லாம் வந்து போட்ட மாதிரிலாம் அந்த டூடெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம லோகோலையும் நம்ம மாஸ்க் போட்ட மாதிரியான லோகோ வந்து எல்லா இடங்களையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ செஞ்சு மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்சிங்க மெயின் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்க ஸோ என்னுடைய என்னுடைய தரப்புல இருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்டாக எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஃபாலோ திஸ் இன்றைய நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நேற்று நம்ம தமிழ் செல்வன் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன் பிகாஸ் எப்பவுமே வளாக் வெளியே ட்ராவல் இது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு சில எஸ்பெரிமெண்ட்லாம் வந்து ஹிந்தி சேனல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதோடய இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளும் தமிழில் பண்ணி பார்க்கலாம் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் எடுத்து பொறுமையாக அந்த நியூஸை பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸை வச்சு தான் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு ஐந்து நியூஸ் கிடையாதுங்க பத்து நியூஸ் இருக்குது ஆனால் பத்துமே சூப்பரான நியூஸ் ஒன்னா கேளுங்க சூப்பராக சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஃபோர் த்ரீ இப்போ லான்ச் ஆக போகிறதா ஒரு சில லீக் டிமேஜஸ் காமிச்சிருக்காங்க அந்த லீக் டிமேஜஸை பார்த்தாலே ஃபோன் சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது உள் பக்கம் வந்து தெரியும் எல்லாருக்குமே வந்து அந்த ஃபிப் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே உள்ள ஆனால் மேல் பக்கமும் இன்னொரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அண்ட் ஃபோனும் இன்னும் கொஞ்சம் கையில் எடுக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் பிகாஸ் நான் இது வரைக்கும் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங்கும் பண்ணதில்லை யூஸும் பண்ணதில்லை ஹோப் ஃபுல்லி இந்த ஸ்மார்ட்

இலான் மஸ்கூடிய ஸ்பேசக்ஸ் நிறுவனம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக இப்போ டேரக்டாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அஸ்டோனட்ஸாக வந்து அழகாக கூட்டிகிட்டு வந்துருக்கு நாலு பேரை ஒன்று ரெண்டு பேர் கிடையாது நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து சேஃபாக வந்து லேண்ட் பண்ணியிருக்கு பூமியில் இத்தனை நாள் கூகுள் பேவை வச்சு கஷ்டப்படலாம் போதுங்க இனிமேட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேலை என்எஃப்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்எஃப்சியை வச்சே கூகுள் பே பண்ண முடியுமா ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அப்படி வைக்கிறோம் காசு போகுது இப்படி வைக்கிறோம் யோசிக்காமே காசு போயிடுச்சுன்னா போச்சா இல்லைன்றது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அந்த அளவுக்குலாம் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சொல்கிறேன் ஸோ என்எஃப்சி வந்து அது கொஞ்சம் செக்யூரிட்டியாக தான் என்னவெல் பண்ணுவாங்க அப்படி வரும்போது நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பட் அதுக்கெல்லாம் ஷாப்ஸ் ஓப்பனில் இருக்கணும்ல ப்ளீஸ் வியர் மேஸ்க் என்ன பண்ணுறேன்னு புரியலையா இந்த ராட்சசனில் உட்காந்து ஒரு பயங்கரமான மியூசிக் வரும் தெரியுங்களா அந்த மியூசிக் இப்போ நான் வாசிச்சேன்னு நினச்சிக்கோங்க அது அளவுக்கு கெட்ட நாளாக நினைக்காதிங்க ஏதோ வந்து வாசிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க அப்படி வாசிக்கும் போது நம்ம கிட்ட பியானோ இருக்கணும் இல்லையா அது பேர் பியானோவா சரி ஏதோ ஒன்று அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் நம்மளால் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியும் நான் ஒரு ஸ்மார்ட் பேண்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பேண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த பேண்டு நீங்கள் கையில் போட்டுவிட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்கள் கையை அசைச்சிங்கனாலே போதும் அந்த மியூசிக் வந்துடும் சொல்கிறாங்க ஒரு பொண்ணு இப்படி இப்படின்னு சொல்லுது வயலின் சவுண்ட் வருது பரவாயில்ல அந்த ஒரு பேண்டுக்கு நம்ம நாலாயிரமோ அஞ்சாயிரமோ ஏழாயிரமா நினைக்கிறேன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு இது பரவாயில்ல நினைக்கிறேன் இது இதுதான் உண்மையான டெக்னாலஜி கூகுள் அசிஸ்டண்ட்டை நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்தியாவில் ஆனால் இப்போ இந்த கூகுள் அசிஸ்டெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட வந்து இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதற்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ப்ரொனன்சேஷன் இருக்கும் ஆனால் கூகுள் வந்து அது வேற மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஊ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டால் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லும் ஓகேவா ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அது தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடு அப்படின்றத அழகாக சொல்லிக் கொடுக்கலாமா அதாவது நம்ம வந்து அந்த ப்ரொனன்சியேஷனை வந்து கூகுளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் கூகுள் அசிஸ்டண்ட்டுன்றத போல் சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத அப்புறமா சொல்லுங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம வந்து வானத்தை பார்க்கும்போது நைட்டில் அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் வந்து போடும் பட் இப்போ நிறைய படுறதே கிடையாது நீங்கள் என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணால் கூட நிறைய விதமான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியல ஏன்னா ஸ்பேஸில் அந்த அளவுக்கான அந்த சேட்டலைட்ஸ் ஜங்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய வியூவை மொத்தமாகவே வந்து மறைச்சிடுது அப்படின்றத போல் சயின்டிஸ்ட் வந்து புலம்பியிருக்காங்க இது கிட்டத்தட்ட உண்மைதான் பிகாஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் நாங்கள் லான்ச் பண்ணுறோம்னு சாட்டலைட்டாக போய்ட்டு இருக்குது அதில் யூஸ் பண்ண அது எவ்வளோ மேலே இருக்குது இன்னும் நம்மளை சுற்றி இவ்வளோ சேட்டிலைட் சுற்றிட்டே இருக்கும்போது இங்கேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா இந்த சேட்டலைட்ஸ்லாம் நடுவில் வராமல் எப்படி பார்க்க முடியும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க நினைக்கிறேன் யோசிச்சாங்கன்னா நமக்கு சேஃபான ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து மக்களுக்கும் வந்து சேர்த்து கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோ மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் இந்த ஆடியோக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு புது ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்கிற பேரில் இந்த ரிவ்யூ என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒரு ஆடியோ பேசுறீங்க அனுப்புறிங்கிற பட்சத்தில் அனுப்ப முடியாது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அனுப்பலாமா ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க ஆனால் இன்னொரு மிகப்பெரிய ஒரு செக் மேட்டும் வந்து வைக்க போகிறாங்க அது என்ன இதுன்றதுலாம் வந்து நான் டெடிகேட்டட் வீடியோ தமிழ் டெக்கில் போடுறேன் அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சைனால் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கிரேட் அஃபிஷியல்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவை மாக் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் அது அப்புறமா ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ கோவிட்லாம் பயங்கரமாக வளர்ந்து நினைக்குது இந்தியாவில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை மக்கள்லாம் வந்து என்ன ஏமாறலையா அப்படி அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கிறவங்களை வந்து தூண்டி விட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாச்சும் வந்து பண்ண வைக்கிறதுக்கு ப்ளான் பண்ணுற மாதிரி ஏதோ வந்து ட்ரை பண்ண மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆகிடும் சொல்லி டெலிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா என் வீட்டில் ஒரு சில பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணுறேன் என் வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டு ஊரில் விட்டுட்டேன் ஆனால் என் வீடு மட்டும் இப்போ சுத்தமாக இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னடா வீடு வச்சு நிற்கிறீங்க நீங்களாம் அப்படின்னு திட்டினா நமக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வரும் இப்போ அதே விஷயம் தான் எங்கிருந்து வந்துச்சோ ஒன்று மருந்து கொடுக்கணும் அவன் ஊர் நல்லா இருக்கு அவ்வளோதான் நீ எப்படியானா இருந்துட்டு போ எப்படியானா வளர்ந்துட்டு போ நாங்கள் போல் போல சீனாக்காரன் சொல்லும் போது தான் பயங்கர கடுப்பாகுது எல்லாருமே கெட்டவங்கன்னு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த டாப் அஃபிஷியல்ஸ் அந்த கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கு இன்றைய டெக் ஷாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவங்களுடைய டிவைசஸ் எல்லாம் எங்க தெரியுமா டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபோன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஷூட்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல சீக்கிரட்டான ஒரு சில டிவைசஸ் எல்லாம் எங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நியூசிலாண்டில் ஏன் நியூசிலாண்டில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் அங்கே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆட்கள் அங்கங்க தான் அதிகமான கேள்விகள் இதெல்லாம் வராதான் தப்பி தவிர ஏதாச்சும் ஒரு ஃபோனோ ஏதாச்சும் ஒரு டிவைஸோ வந்து போயிட்டு இருக்காங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போடுவாங்க தப்பி இதுக்கு என்ன டிவைஸ்ன்னு தெரிஞ்சால் கூட அது வேகமாக வந்து வெளியூரில் உதவு தப்பி தவறி அது என்ன டிவிஸுன்னு தெரிஞ்சால் கூட வேகமாக வெளி உலகத்துக்கு கசியாதுன்ற ஒரு காரணத்தினால நியூஸ்லாண்டை எல்லாமே ப்ரிஃபர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க செம்ம ஃபேக்ட்டாக இருந்ததுங்க படித்த உடனே அதான் ஷேர் பண்ணேன் இன்றைய அடேங்கப்பா நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துருந்தால் நான் போனாலும் வீடியோ கூட தமிழ் டெக்ல வந்து பண்ணியிருந்தேன் பட் இப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பப்ஜி மொபைல் அப்படின்ற பேர்லேயே இந்தியாவில் வரப்போகிறது கிடையாது பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்ற பேரில் இந்த கேமை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளானிங் போயிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்டு இமேஜஸ் எல்லாம் வந்துருக்கு ஸோ பார்த்தாலே தெரியுது இது பப்ஜி கேம் தான் ஆனால் பேரை மட்டும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி அதே வடை தான் ஆனால் வடை இல்லை பேர் வேறு அவ்வளோதான் ஸோ யாரெல்லாம் பப்ஜி கேம்காக எக்ஸ்ப பேட்டில் க்ரௌண்ட்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கீங்க கமெண்ட்ஸ்டேஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கு நியூஸே நிறைய அந்த காரணத்தினால நம்ம ஆட்டோ நியூஸ் வந்து கொண்டு வரல ஏன்னா எக்கச்சக்கமான சயின்ஸ் நியூஸும் இருந்தது டெக் நியூஸும் இருந்தது பிளஸ் இன்னைக்கு டெக்ஷாட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல நேற்று தமிழ் செல்வம் சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம் ஐபில் கொடுக்கறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சு செக் பண்ணுங்க நம்மளுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த மூன்று பேர் தான் ஸோ மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் உங்களை நாளை பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன் வணக்க தமிழ் டெக்கானி